வணக்கம்யா. சில பேர்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது, ஆனால் சமுதாயத்துக்காக பேசிதான் ஆக வேண்டி இருக்குங்கிற சூழ்நிலை எப்படிங்க நடந்துக்கணும்? இல்லை, நீங்கள் வந்து யாரையுமே வேண்டாதவங்கன்னிட்டே நம்ம எடுக்க வேண்டாம். நம்ம நேற்று கூட சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லோரும் நமக்கு வேண்டியவங்கன்னிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் எல்லோரும் நமக்கு வேண்டியவங்கன்னிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எல்லோரும் வேண்டியவனே முடிவு எடுத்ததுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும், அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கணும்லாம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். தேவைக்கு நம்ம பேசிக்கிடலாம், தேவை இல்லாமல் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய செலவு நாம் வந்து அவங்கள ஈஸியாக எடுத்துட்டோம்னா அவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி வன்மமாக கூட எடுத்துக்கிடலாம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது, அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்முடைய பிஹேவியர் நம்முடைய வாழ்க்கைகளையும் வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு மொத்தத்தில் வந்து எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான், நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணுங்கிற மட்டும் ஒரு ஜெனரலாக ஒரு முடிவுக்கு வந்துக்கிடுங்க. அந்த முடிவை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரோடையும் தொடர்போட இருக்கேன். விட்டு கொடுத்தால் சைபத்தன்மை அப்படிங்கிறதோட எந்த அளவுக்கு இங்கே இருக்கணும்? அது நம்மையும் பாதிக்காது. விட்டு கொடுக்கறது விட்டு சைபத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி விட்டு கொடுக்க ட்ரை பண்ணணுமா? விட்டு கொடுத்தால் எந்த அளவுக்கு இருக்கணும்னு கேட்குறேன். நம்ம ஆன்மீகம்னா பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கூற்று இருக்கு, அன்புமயமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களையா. எல்லாம் ரொம்ப போராடக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்களால் முடிஞ்சதானே செய்ய முடியும், முடியாததெல்லாம் சாதிக்கணும்னு நமக்கு வந்து விட்டு கொடுக்குறதுல நம்ம பேர் வாங்கணும்னுட்டுலாம் நினைக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் விட்டு கொடுங்க. அதுக்காக வந்து நான் நிறைய விட்டு கொடுத்து, அவங்களோட நான் நிறையா விட்டு கொடுத்தேன், இவங்களோட நிறையா விட்டு கொடுத்தேன்னு பேர் வாங்கினதுலாம் முக்கியம் கிடையாது. முடிஞ்ச அளவில் நினைஞ்சுன்னா நம்ம பிடிவாதத்தான் இல்லாதபடி இருந்துக்கிட்டால் போதும், பிடிவாதம் தான் குறைக்கணும்.